வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய லாப நஷ்ட கணக்குகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா வயது கணக்குகள் பற்றி பார்த்தோம், சரிங்களா? மடங்கு, கூடுதல், விகிதம், சரிங்களா? ஸோ வித்தியாசம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி போன மொத்தம் வந்து 4 வீடியோ தான் நம்ம பார்த்தோம். இது வயது கணக்குகள், சரிங்களா? வயது கணக்குகள் பற்றி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் லாப நஷ்ட கணக்குகள் வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டெஃபினேஷன் வந்து நான் பிறகு தரேன், முதல்ல இந்த கணக்கு பாருங்கள். 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொஸ்டின்னு, கொஸ்டின் நல்லா படிங்க. எப்பவுமே 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. ஸோ இது மாதிரி சமம் அப்படின்னு வந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி இன்ட்டு 100, சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஏக்கு வந்து 11, இங்கே என்ன கொடுக்குறாங்களோ எதனா கொடுக்கட்டும், அது எது ஏக்கு 11, சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு நேராக இருக்குது 11 மைனஸ் 10 டிவைடட் பை பிக்கு என்ன இருக்குது 10 இன்ட்டு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் என்ன இருக்குது, 11 10 போச்சுன்னா 1, சரிங்களா? இன்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குது 10, சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 10%. என்ன கேட்குறீங்க இங்கே, அதாவது லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. அப்போ 10% அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆன்சர், சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? வள 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 வளன்னு தேவையில்லை. எவ்வளோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க்கே கிடையாது, சரிங்களா? ஸ்டெப்புக்கு சுத்தமாக மார்க்கே கிடையாது, சரிங்களா? ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க்கு, சரிங்களா? இதே மாதிரி அடுத்த கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம், இதன் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், சரிங்களா? எடுத்ததுமே என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபார்முலாவை எழுதி போகிறீங்க இன்ட்டு 100, சரிங்களா? இப்போது ஏக்கு நேரம் எதை சொல்லணும், ஏ இஸ் ஈக்குவல் டு 16, பி இஸ் ஈக்குவல் டு 12, சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஏக்கு நேரம் இருக்குது 16 மைனஸ் 12 டிவைடட் பை, ஸோ இங்கே ஆக்சுவலாக பின்னு வரணும், சரிங்களா? கீழே வந்து பி தான் வரணும். இங்கே என்ன இருக்குதோ அதுதான் இங்கே போடணும், 12 × 100, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை அடிப்போம், சரிங்களா? அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து சுருக்கலாம், சரிங்களா? முன்ன வந்து 1 வந்து ஈஸியாக போட்டோம், 16ல 12 போச்சுன்னா எவ்வளோன்னா 4/12 × 100, சரிங்களா? ஒரு நாள் 4, 3 நாள் 12, சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி வருது, 100/3 அப்படின்னு வருது. இது எப்படி அடிப்பாங்க, அதாவது 3 × 3 = 9, சரிங்களா? ஸோ அதாவது எத்தனை முறை போவோம், 3 10 இல்லைனா 3 × 3 = 9, ரிமைனிங் 10ல 9 பேசுனா ரிமைனிங் 1 இருக்குதா, திரும்ப 3 × 3 = 9, சரிங்களா? மீதி எவ்வளோ இருக்குது, 1, அந்த 1 போட்டுக்கணும். கீ எதால் டிவைட் பண்ண, 3ஆல் டிவைட் பண்ணும், சரிங்களா? அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 33.13%. எதுக்காக பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, லாப சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க. சதவீதம்னா கட்டாயம் இந்த பர்சன்டேஜ் நம்ம போட்டே ஆகணும், சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி இன்ட்டு 100, சரிங்களா? ஏன்னா முதல் கொடுக்கப்பட்ட வேல்யூ, பினா இரண்டாவது கொடுக்கப்பட்ட வேல்யூ, திரும்ப இந்த பிக்குன்னா இரண்டாவது கொடுக்கப்பட்ட வேல்யூ இன்ட்டு 100, சரிங்களா? ஈஸியாக போட்டு ஷார்ட்டாக சுருக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது, சரிங்களா? அடுத்து கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். 3வது கணக்கு பாருங்கள். 12 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, 12 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். இந்த சமம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுனாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி இன்ட்டு 100 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. இதுமாரி கணக்கு வந்தாவே, சரிங்களா? ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான், ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 12, பி எவ்வளோ, இங்கே என்ன கொடுத்துருக்க, 2வதாக 10, சரிங்களா? அப்படியே திரும்ப வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஏக்கு நேராக 12 − 10/10 × 100, சரிங்களா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் வந்து 2 × இங்கே எவ்வளோ இருக்குது, 10, சரிங்களா? அப்போது 2 / 20% சதவீதம். ஸோ இங்கே
அதாவது லாப அல்லது நஷ்ட சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் வந்ததுன்னா அது வந்து நஷ்டம், சரிங்களா? இங்கே வந்து ப்ளஸில் வர்றதுனால இந்த ரெண்டு வந்து லாபம், 20% லாபம் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. மைனஸில் வந்ததுன்னா அது வந்து நஷ்டம், 20% அதாவது 2 அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது. மைனஸ் 2 வந்துன்னா 20% நஷ்டம்னு வரும், இங்கே ப்ளஸ் 2 வர்றதுனால 20% லாபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம், சரிங்களா? நாலாவது இங்கே பாருங்க டெஃபினேஷன். லாபம் என்பது எப்படி வந்து நம்ம கணக்கிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அல்லது வாங்கிய விலை, சரிங்களா? அதாவது இங்கே ஒன்று நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டிவி நான் ஒன்று வாங்குகிறேன், சரிங்களா? டிவி வாங்க, ஒரு பைக் ஒன்று வாங்குறேன் அப்படின்னு எடுத்துட்டா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 வீக்கில் 1,10,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 10,000 ரூபாய் எனக்கு தான் லாபம், சரிங்களா? அதுவே நான் வந்து 90,000த்துக்கு விற்கிறேன் அப்படின்னா 10,000 ரூபாய் எனக்கு தான் வந்து நஷ்டம் வரும், சரிங்களா? ஸோ அப்போது லாபம் எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்ல முடியும், சரிங்களா? அதே மாதிரி நஷ்டத்தையும் எதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும், அடக்க விலைனா வாங்கிய விலையை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? அப்போது லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அல்லது வாங்கிய விலை, சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. லாப சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா, லாப சதவீதத்தை எப்படி சொல்லனா, லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாபத்துக்கு உண்டான லாப சதவீதம் இப்படி தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி நஷ்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் கீழே, நஷ்டம் என்பது எப்படின்னா நட்டம் இஸ் ஈக்குவல் டு அடக்க அல்லது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பொதுவாகவே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நஷ்டம் அப்படின்னா கட்டாயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த வேல்யூ வந்து மைனஸில் தான் வரும், லாபம் அப்படின்னா அது வந்து ப்ளஸில் தான் வரும். இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம், சரிங்களா? லாபம் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து டேஷ் கொடுத்துருவாங்க, மைனஸ் அடக்க விலை அல்லது வாங்கிய விலை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே என்ன போடணும் அப்படின்னா விற்ற விலை அப்படின்றது போடணும். அதே மாதிரி நட்டம் இஸ் ஈக்குவல் டு எதையும் அப்படியே மாற்றி போடணும், அடக்க விலை அல்லது வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு வரணும், சரிங்களா? ஸோ நட்டத்துக்கு உண்டான சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எப்படி வந்து லாபம் மேலே போடுவீங்களோ அதேமாதிரி நட்டத்தை மேலே போடுவீங்க, டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100%, சரிங்களா? 100% அப்படின்ட்டு வரணும். ரொம்ப ஈஸி தான். லாபம்னா லாபத்தை மேலே போட போகிற, நட்டம்னா நட்டத்தை மேலே போகிற, டிவைடட் பை இங்கேயும் அடக்க விலை தான், இங்கேயும் அடக்க விலை தான், சரிங்களா? ஏன் அப்படின்னா லாபம் ஆகட்டும் அல்லது நஷ்டம் ஆகட்டும் எதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும், எதில் தான் வந்து கணக்கிட முடியும், அதாவது அடக்க விலை அல்லது வாங்கிய விலையில் தான் வந்து கணக்கிட முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் 8வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே தான் இது, சரிங்களா? நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்பொழுதும் டேஷ் மீது கணக்கிடலாம் அப்படின்றாங்க. அடக்க விலையின் மீது அல்லது வாங்கிய விலையின் மீது தான் கணக்கிட முடியும், சரிங்களா? நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்பொழுதும் அடக்க விலையின் மீது கணக்கிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு தான் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே, அதாவது லாபத்தில் கீழே அடக்க விலை போட்டுக்கிறோம், அதே மாதிரி நஷ்ட சதவீதத்தில் கீழே நம்ம அடக்க விலை போட்டுக்கிறோம். அப்போது லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை எதை பேஸ் பண்ணி தான் கணக்கிட முடியும் அப்படின்னா அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கிட முடியும், அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கிட முடியும். அதுதான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? சரி, இப்போது ஃபைனலாக வந்து ஒரு சம் ஒன்று பார்ப்போம், சரிங்களா? இந்த கணக்கு பாருங்கள். பவானி ஒரு ஏசியை ரூபாய் 15,200க்கு வாங்கி அதனை 20% நட்டத்தில் விற்கிறார் எனில் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, பவானி ஒரு ஏசியை வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்க, ஒரு ஏசி வந்து அதாவது 15,200 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சரிங்களா? வாங்கி அதாவது வாங்கி அதனை 20% நட்டத்தில் விற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. 20% வந்து நஷ்டம், நஷ்டம்னா மைனஸ், சரிங்களா? விற்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எனில் விற்பனை விலை என்ன, அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்றது சொல்ல வராங்க. இந்த 15,200 அப்படின்றது வந்து 100% வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இது வந்து 20% நம்ம மாற்றணும் அப்படின்னா 1 0 1 0 10% வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1,520 ரூபாய் அப்படின்னா 20% இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து 2 டைம் கூட்டிக்கு போகிறோம் அவ்வளோதான், சரிங்களா? 0 4 0 1 அதாவது 3 0 4 0 அப்படின்ட்டு வரப்போகுது, சரிங்களா? இது புரியுதா பாருங்கள் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ
இருக்கிறதுன்னு அப்படியே எடுத்து எழுதிக்கினேன். ஸோ இருக்கிறது வந்து 100%, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணேன், 10%, 10% வந்து 1520 ரூபாய் அப்படின்றாங்க. அப்போ 20% என்ன வரும்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 2 டைம்ஸ் பெருகணும், அதாவது ஸோ அது நான் என்ன பண்ணுறேன், பெருகிறதுக்கு பதிலாக நான் 2 முறை நான் கூட்டிக்கிறேன், சரிங்களா? எப்படி பண்ணாலும் அதுதான் வரப்போ. ஸோ 3040 அப்படின்ட்டு வரப்போகுது, சரிங்களா? இப்போது இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய இதாக கூட நான் கழுகி போகிறேன். என்ன சொல்கிறாங்க, நட்டத்தில் விற்கிறார் எனில், நட்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா, ஸோ இது கொடுத்துருக்கக்கூடியது, இதை நான் கழிக்கணும், சரிங்களா? இப்போ இது என்னது, இது பி பி தானே இது. ஸோ பி வந்து 15200, எனக்கு கச்சிருக்குது எவ்வளோ, ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3040, சரிங்களா? ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கழிச்சு அப்படின்னா 0 ல் 0, சரிங்களா? ஸோ 10 ல் 4 போச்சுன்னா 6, சரிங்களா? ஸோ ரிமைனிங் அந்த 1 இருக்குது அப்படின்னு நான் போட்டுறேன். 5 ல் 3 போச்சுன்னா 2, சரிங்களா? ஸோ இந்த ரிமைனிங் 1 அப்படியே போட்டுக்கிறேன். அப்போது 12160 ரூபாய்க்கு வந்து அவங்க விற்றுருக்குறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னா, 3040 ரூபாய் நஷ்டம். இந்த 12160 ரூபாய் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் தோ இருக்குது, ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இதை போடணும். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது இதே சம்முக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கு நான் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.